இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நவராத்திரி சீரீஸ் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச நவராத்திரி சீரீஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நவராத்திரி சீரீஸோட பார்ட் 2 இன்னைக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்க மயிலாப்பூர் ஸ்ட்ரீட்குள்ள என்ட்ரு ஆனாலே உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக அவ்வளோ இருக்கும். கலெக்ஷன்ஸு நிறைய ஸ்டால் குட்டி குட்டி குட்டியாக போட்டு வச்சுருப்பாங்க. சைஸ் தான் குட்டியாக இருக்கும், ஆனால் உள்ளே இருக்க பொம்மைகள்லாம் அவ்வளோ புதுசு புதுசாக டிஃப்ரெண்ட்டாக இந்த தடவை கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், அவ்வளோ கலர்ஃபுல்ஸாக அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தடவை புதுசாக ஒரு டைப் வந்திருக்கு. பேப்பர் மாதிரி தானே, பேப்பர் மாதிரி ஒரு டைப் ஆஃப் பொம்மைலாம் வந்திருக்கு. அதெல்லாம் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது பாருங்கள். இப்போலாம் சாய்பாபா அது மாதிரி குரு மேலே பார்த்திங்கன்னா கிருஷ்ணரும் ஆண்டாளும் அது மாதிரிலாம் கூட இல்லை, லக்ஷ்மியும் இருக்கிறாங்க. அப்புறம் கிருஷ்ணர் இது பாருங்கள், டெரக்கோட்டாவில் செய்யப்பட்ட ஒரு சூப்பரான பிளியார் ரொம்ப வந்து சூப்பராக இருந்தது. நீ விட்டுடாரு அது டெரக்கோட்டான்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெரக்கோட்டாலேயே பார்த்தீங்கன்னா நிறைய குதிரைகள் தான் ரொம்ப ஃபேமஸ். நம்மளுக்கு கார்டன்லாம் இருக்குல்ல, அதுலலாம் நம்ம வைக்கலாம். பாருங்க, ஒரு கோல்டால் செஞ்சப்பட்ட மாதிரி இந்த சாமி பெருமாளா இருக்காரு, ரொம்ப அழகாக கம்பீரமாக இருக்கார். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நிறைய இதெல்லாம் பார்த்திங்கன்னா மூணு சாமிங்க, சரஸ்வதி, லக்ஷ்மி, அதுக்கப்புறமா இன்னொரு சாமி, அது மாதிரி மூணு பேர் இருப்பாங்கள்ல அந்த மாதிரி. அதுக்கப்புறம் கல்யாண ஜோடிகள் நிறைய இருந்தது இந்த தடவை கொலூஸில். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக விருந்து வைக்கிற மாதிரி இது வந்து கல்யாணம் முடிஞ்சவொன்னு விருந்து வைப்பாங்கல்ல அது மாதிரி. அப்புறமா இதெல்லாம் இது கல்யாணம் முடிச்சுட்டு காரில் போ, ஊர்வலம். ஊர்வலவா? ஆமாம், திருப்பா. இப்போ கல்யாணம் செட் பண்ண திரும்பியும். அப்புறம் இது பாருங்க, சாப்பாடு ராமன் எடுக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. சாப்பாடு ராமன் இது பார்த்தீங்கன்னா இது வந்து பசுமாடு, கோமாதா. அப்புறமா இது வந்து விஷ்ணுவும். இது பார்த்திங்கன்னா ஸோ ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து அங்கே வந்து எடுக்க முடியல, இது வந்து ஒரு கிளிப் எடுத்து வச்சுருந்தோம். ஓகே, இப்போ வந்து இது பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக சிலை இருந்தது அங்கே. இது மாதிரி நிறைய சிலைகள் இருந்தது, நிறைய பொம்மை. இது மாதிரி தாங்க குட்டி குட்டி ஸ்டாலு, ஆனால் உள்ளே இருக்க திங்ஸ் என்னவோ அவ்வளோ அப்படி இருக்குது. இதை பாருங்கள், பராகி அம்மன் அவ்வளோ அழகாக. இது பார்த்திங்கன்னா இது கிருஷ்ணர் அதையும் டான்ஸ் ஆடுறாங்க அதை மாதிரி. அப்புறமா இது வந்து டான்ஸ்க்கான குரு நட்ராஜர். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷாப் இருந்தது, ஸ்ரீ ஜோதி குலு டால்ஸ்ன்னு சொல்லிட்டு அது மாதிரி. அதுக்குள்ளே என்ட்ரு ஆனோடனே இது மாதிரி நிறைய இருந்தது, இந்த மாதிரி மரம் வச்சு. ஆனால் நார்மலாக சொல்கிறத விட இங்கே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது. நம்ம வெளியே வாங்கிறத விட கிருஷ்ணரோட அம்மாவும் கிருஷ்ணரும் உட்காந்துருக்கு. அங்கே வெஜிடேபிள்ஸ் வந்து ஒரு ட்ரால போட்டிருந்தாங்க. அடுத்து பாருங்கள், எந்த கல்யாணம், ஜெயில். அப்புறமா பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து கிருஷ்ணர் வந்து ஒரு சொட்டால் ஒரு சுண்ட விரலால் தூக்குனது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜோடிகள். இதெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா அவதாரம். இதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு புரியும், கிருஷ்ணரோட ஒரு ஒரு அவதாரத்தையும் அவ்வளோ க்யூட்டாக செஞ்சுருந்தாங்க குட்டி மண்ணால். மியூசிக் செட்டு மாதிரி சூப்பராக இருந்தது. இதெல்லாமே பாருங்கள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா அனுமாரும் ராமரும் கட்டி பிடிக்கிற மாதிரி. அப்புறமா இதுதான் அந்த அவங்களோட ஃபோன் நம்பர். நீங்கள் பார்த்தீங்கன்னா வேணும்னா வாட்ஸ்அப் கூட பண்ணலாம், சரிங்களா? இங்கே ஆனால் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது, சும்மா சொல்லக்கூடாது, நிறையவே கலெக்ஷன்ஸ் இருந்தது. இப்போ இங்கே பாருங்கள், இது எல்லாமே எனக்கு ரொம்ப சோட்டா பி. அப்புறமா வந்து போராட வீரர்கள் நம்ம நாட்டுக்காக போராடுற இப்போ கொலுவில் வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாரி கீழே விழுந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
பத்து பாருங்க இந்த மாதிரி தரக்கட்டா வந்து அங்கே வந்து இருந்தது. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இதுவாக வந்து பாருங்க நீங்களே பாருங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த துர்கை அம்மன் பார்த்தீங்கன்னா சூப்பர் கிராண்டா இருந்தது. இது பார்த்தீங்கன்னா சிவன் பார்வதி பிள்ளையார் முருகர் அந்த செட்டு இதெல்லாமே பாருங்க பாருங்க. இது தாங்க அந்த டெரக்கோட்டா கடை. செம்மையா வந்து எல்லாமே வந்து வந்து சீப்பா கிடைச்சிருந்தது. ரொம்ப சீப்பா வந்து இங்கா வந்து ஒவ்வொரு இதுவுமே வந்து ஒரு ஒரு பீஸையும் பார்த்துட்டே இருக்கலாம். இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.